ஹே ஹே கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம விருமன் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் முனியாண்டின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க ரொம்ப மோசமானவருங்க அவருக்கு ஒரு அழகான மனைவி இருப்பாங்க இருப்பாங்க பசங்க அப்படி இருந்தோம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிறாரு காதலிச்ச உரை குற்றத்துக்காக அவருடைய அவங்க தங்கச்சி அருளை வதையை சாப்பிட்டு சாகலான முடிவு எடுத்தா கூட அதை தடுக்க மாட்டுறாரு வெறும் சொத்துக்காக மட்டுமே ஏமாத்தி அவரோட மூணு பிள்ளைகளை வளர்கிறாரு இப்ப இதுக்கெல்லாம் நியாயம் கேட்கறதுக்காக அவரோட கடைசி பிள்ளையான நம்ம விருமன் கிளம்புறாருங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தை

விட்டு வெளிய வந்து அவங்க மாமா கூட இருக்காருங்க அப்படி அவங்க அப்பாவுக்கு இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்றத ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க இப்ப அந்த கிராமத்துல ஒரு மல்யுத்த போட்டி மாதிரி வச்சிருக்காங்க அந்த போட்டியை சிறப்பிக்கிறதுக்காக அந்த தாசில்தாரையும் அந்த ஊரோட எம்எல்ஏவையும் கூப்பிட்டு இருக்காங்க அங்கிட்டு ஒரு பைல்வான் இருக்காருங்க அவருடைய மகன் அவரை யாராலையுமே வீழ்த்த முடியாது அவருமே நடு கிரௌண்டுக்கு வந்து என்ன எதிர்த்து சண்டை போடுறதுக்கு யாருனா இருக்கீங்களான்ற மாதிரியும் கேட்க நிறை பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் வராருங்க என் புள்ள அடி அடிப்பாண்டான்னு சொல்லி நம்ம விரும்ப நாங்க கூப்பிடுறாங்க நம்ம விரும்ப பார்த்த உடனே அவங்க அப்பாவான இந்த தாசில்தார் இருக்காரு அவர் பயங்கர பயங்கரமா ஷாக் ஆகுறாரு இப்ப நம்ம ஹீரோ விரும்பணும் வளர்ந்து பெரிய மனுஷன ஆகி அந்த மல்லுத்தத்திலயும் கலந்துக்கிட்டு அங்க வந்தவங்க எல்லாரையுமே அடிச்சு போடுறாரு சரி சின்ன வயசுல ஓடி போன புள்ள திருந்தி நல்லவனா வண்டாம் போல இருக்குன்ற மாதிரி அவங்க அப்பா சந்தோஷப்பட்டாலும் நான் வந்ததே உன்னை சாவடிக்கிறதுக்கு தான் எங்க அம்மாவை அநியாயமா கொண்டுட்டல இதுக்கப்புறம் உன்னால் நிம்மதியா தூங்கவே முடியாதுன்னு சொல்லி நம்ம விரும்பணும் சவால் விட்டு அவருக்கு கிடைக்க வேண்டிய கப்பும் மாலையும் அங்க இருக்கிற ஒரு கழுதைக்கு போட சொல்லி அவங்க அப்பாவை பொது இடத்துல அசிங்கப்படுத்துறாரு இப்போ இதே கோவத்தோட தன்னோட புள்ளையை எப்படின்னா கொன்னுடணும்னு நினைக்கிற ஒரு மோசமான யோசனையோட தாசில்தாரும் கிளம்ப நம்ம இப்ப ஒரு கட்டத்துல நம்ம விருமன் அவங்க அண்ணாவோட மனைவிகளை பாக்குறாரு நம்ம விருமனோட அப்பாக்கும் அவங்க அண்ணங்களுக்கும் தாங்க இவன் மேல கோவம் இருக்கும் ஆனா அவங்க அண்ணன் மனைவிகள் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ரொம்ப அசிங்கப்பட்டு வீட்டுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால அவங்களுக்கு நம்ம விருமனை ரொம்ப பிடிக்கும் அந்த ஊருக்கு ஒதுக்கு ஒரு நிலம் இருக்கவங்க அவங்க அம்மா அவ அங்கதான் அடக்கம் பண்ணிருப்பாங்க அவங்க அம்மா ஞாபகமா அந்த நிலமோ பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடு வீடோ இருக்கும் அந்த சொத்தை எப்படின்னா எழுதி வாங்கணும்னு சொல்லி தான் இந்த தாசில்தார் ஒரு திட்டத்தை போடுவாரு அவரோட மூணு பசங்களும் அதுக்கு சம்மதிச்சிருந்தாலும் நம்ம விருமன் அதுக்கு ஒதுக்க மாட்டாரு இப்போ நம்ம விருமன் ஒரு படி மேல போய் அவங்க அம்மாவோட நினைவு நாளுக்காக இந்த தாசில்தார் முனியாண்டி வீட்டு வாசல்லயே வந்து பிளக்ஸ் அடிக்கிறாருங்க இந்த பிளக்ஸ் இங்க வைக்கிறதுக்கு இந்த தாசில்தார் கிட்டதான் லஞ்சம் கொடுத்து கையெழுத்து போட வச்சிருப்பாங்க அவருக்கே தெரியாம உள்ள வந்த விருமனோட அப்பாவமே இவங்களோட மூணு பசங்களையும் உசிப்பி விட்டு வெளியே போயிட்டு நம்ம விருமனையும் அடிக்க வைக்கிறாங்க இப்ப அவங்க அண்ணங்க கையாலேயே விருமன் அடி வாங்கி அங்க இருக்கிற பிளக்ஸ் பேனர் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு ரொம்ப சோகத்தோட அங்க இருந்தும் கிளம்புறாரு இவர் என்னதான் அசிங்கப்பட்டாலும் பாசத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வாருங்க என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம அப்பாவையும் நம்ம அண்ணன்களையும் திருத்தி சந்தோஷமா வாழணும் அப்படிதான் நம்ம விருமனோட ஆசையா இருக்கும் இப்போ அவங்க அம்மாவோட நினைவுனால இவங்க மாமா கூடயும் இவங்களோட அம்மா வீட்டு சொந்தங்கூடயும் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த பக்கம் தேன்மொழின்னு சொல்லி ஒரு அழகான தேவதைய காமிக்கிறாங்க இந்த தாசில்தார் முத்து பாண்டியோட மூத்த மகன் இருக்கான் பார்த்தீங்களா அவரு இந்த தேன்மொழியோட அக்காவை தான் கட்டியிருப்பாரு அவருக்கு எப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடணும்னு சொல்லி இவங்க கோயிலில் வந்து அன்னதானம் போடலான்னு வர கோயில்ல கூட்டமே இல்ல வெருமன் அங்க பிரியாணி போட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்ல வெறுமன் உனக்கு மொர பையன் தான் அப்படின்னு சொன்ன உடனே யார் யா அந்த விருமனு சொல்லி நம்ம தேன்மொழியும் அங்க பார்க்க போறாங்க இந்த பக்கம் அந்த பிரியாணி விருந்தும் ஆரம்பிக்குதுங்க அங்க சமையல்காரி யார் தெரியுமா இந்த தென்மொழியோட அப்பா தான் இப்ப அந்த இடத்துக்கும் நம்ம தென்மொழி வர பிரியாணி சாப்பிட்டு போமா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கூப்பிட இல்ல இல்லன்னு சொல்லி நம்ம விருமனையே ஒரு லுக்கு விடுறாங்க நம்ம விருமனுக்கும் இந்த தென்மொழிய பார்த்த ஒண்ணு புடிச்சு போகுது நேர இந்த தாசில்தார் வீட்டுக்கு வந்து இந்த தாசில்தாருக்கு கால்ல நிறைய புண்ணு எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போடணும் பிபி சுகர்னு உடம்புல ஏற்பட்ட நோய் இருக்கும் நம்ம தென்மொழி தான் அவங்கள பாத்துப்பா இப்ப ஒரு கல்குவாரி லைசன்ஸ்க்காக ரெண்டு குரூப் இந்த தாசில்தார் கிட்ட வந்திருக்காங்க அதுல ஒருத்தர் எம்எல்ஏட பையன் அப்படின்றதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் காசை வாங்கிக்கிட்டு இந்த தாசில்தார் அவங்க கிட்டேயே கொடுத்துடுறாங்க இதுல காண்டான ஆப்போசிட் குரூப்புமே இங்க இருக்கிற மோசமான ரவுடியான சூனாபானுக்கு கால் பண்ணி அவருக்கு கொஞ்சம் காசை கொடுத்து இதை கெடுத்து விட சொல்றாங்க இந்த சூனாபான ரவுடியுமே ரொம்ப மோசமான ஒருங்க எங்க ஏழை விட்டாலும் அந்த இடத்துல வந்து ஆட்டத்தை களைச்சி விட்டுருவாரு அவரை பார்த்தா அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே நடுங்குவாங்க அப்படி ஒரு கட்டத்துல வந்து இந்த தாசில்தாரியும் இந்த சூனாப்பான அறைய இப்ப அரைஞ்ச அந்த சூனாப்பானாவை நம்ம விரும்பணி எதனா பண்ணுவார்னு பார்த்தா எங்க அப்பாவை நான் தான் அடிக்க முடியல நீ தான் சொல்லி அவர் விரலுக்கு ரிங்கெல்லாம் மாட்டி விடுறாரு இதையெல்லாம் பார்த்து தாசில்தார் பயங்கரமா வெறுப்பா தவறாரு இப்ப நம்ம விரும்பன் பந்தல் போடுற வேலையை தாங்க பாப்பாரு அவர் அந்த ஊருக்கு வந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமா பாக்க ஆரம்பிக்கிறார் அண்ணங்களை சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அவனுடைய ரெண்டாவது அண்ணன் ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாரு அங்க போய் சாப்பிடலான்னு போக உனக்கு எல்லாம் சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அவங்க அண்ணனும் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்ப இப்போ இந்த சோகத்தோட வரும்போது நம்ம விருமனோட இடத்துல அந்த பயில்வானோ இந்த எம்எல்ஏவோ ஒரு டென்ட் மாதிரி போட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க அங்கிட்டு அவங்க ஆளுங்களா நம்ம விரும்பன் அடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு எதுனா பகை இருந்தா என்கிட்ட கிட்ட டைரக்டா மோதுங்க எங்க அப்பங்கிட்ட காசு போட்டு இப்படி எல்லாம் வேலை பாக்காதீங்க அப்படின்னு சவால் விட்டும் போறாருங்க இதனால அந்த எம்எல்ஏ அந்த பைல்வானுக்கும் நம்ம விருமனுக்கும் ஒரு பெரிய பகையே வருது இப்ப நேரா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்து என்ன அடிக்கிறதுக்கு எம்எல்ஏவே அனுப்புறீங்களா முடிஞ்சா நேருக்கு நேர் மோத சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கல்லெல்லாம் கொண்டு வீசுறாரு வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நம்ம விருமனோட அப்பாவும் கொஞ்சம் டென்ஷன் ஆக அந்த இடத்துல என்னன்னு கேட்கறதுக்கு வராருங்க அதுக்குள்ள இந்த விஷயத்தெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோயின் ஒரு வாட்டருக்கான நம்ம விருமனோட ஃப்ரெண்டு மேல தூக்கி அடிச்சு ஒரு பெரிய மனுஷன் கிட்ட மரியாதை இல்லாம சண்டை போடுறிய உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லி பயங்கரமா திட்டுறா அந்த இடத்தை விட்டு போக சொல்றா யார் பேச்சும் கேட்காத விருமன் அந்த புள்ளையோட பேச்சை கேட்டு அந்த இடத்துல இருந்து போறா போறாருங்க விருமனோட மாமாக்குமே புரியுது விருமன் காதல்ல விழுண்டாருன்னு சொல்லி இப்ப அந்த தேன்மொழி புள்ள தண்ணி கான் போடுவாங்க அப்படி அவளோட ஃபோன் நம்பரையும் வாங்கி வச்சுக்கிட்டு காலையில தண்ணி கானையும் போட சொல்ல அவ தண்ணி கான் போடுறது மட்டும் இல்லாம நம்ம விருமனோட அம்மா இடம் இருக்கும் பாத்தீங்களா அதையும் சுத்தமா பெருக்கி கோலம் போட்டு வைக்கிறா பொண்ணுங்க இந்த மாதிரி வேலை தான் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படி நம்ம விருமனோட மாமாக்கு ரொம்ப பிடிச்ச போகுது இப்ப இந்த புள்ளைய எப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்க அப்படின்னு கேட்டு நம்ம விருமனோட மாமாவும் இந்த தேன்மொழி அப்பா கிட்ட சொல்ல ஆனா அதுக்கு நம்ம தேன்மொழி ஒத்துக்க மாட்டாங்க நான் மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்க அக்காவோட வாழ்க்கையே கெட்டு போயிடும் ஆல்ரெடி தாசில்தாருக்கும் அவங்க மக விருமனுக்கும் சண்டைக்கு இருக்கு அதனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி சொன்ன உடனே குஷியான நம்ம தாசில்தாரும் தேன்மொழியா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தே வைக்கிறாரு ஆனாலும் நம்ம விருமன் அசர்லங்க தேன்மொழி எனக்கு சொல்லி இப்ப டெய்லி அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கோயில போய் இவ அன்னதானம் கொடுக்கும் போதோ இவரு பிரியாணி பொட்டத்தை கொடுக்கறாரு இப்ப தேன்மொழியோட அக்கா கால் பண்றாங்க உங்க மாமாக்கு கிடைக்க வேண்டிய அந்த கவர்மெண்ட் வேலை முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம் என்ன பண்றதுனே புரியல அப்படின்ற மாதிரியோ சொன்ன உடனே நம்ம தேன்மொழியும் எவ்வளவு நாள் நம்ம பண்ண பிரேயர்லாம் வீணா போச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம விருமனமே டைரக்டா அந்த எம்எல்ஏ போய் பாக்குறாரு ஒன்பது லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இந்த வேலைன்னு சொன்னீங்களாமே இந்த ஒன்பது லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க இந்த வேலையை எப்படினா எங்க அண்ணனுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியே கேக்குறான் இந்த ஒன்பது லட்சம் ரூபாய் இருக்கட்டும் உங்க அம்மாவோட இடத்த எழுதி கொடுப்பா அந்த இடத்துல ஸ்கூல் கட்டணும்னு ஆசைப்படுறாங்க இது ரெண்டும் பண்ணனா உன் அண்ணனுக்கு வேலையை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல இப்போ இதுக்கும் ஒத்துக்கிட்டு விருமன் இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாருங்க இதை எல்லாமே நம்ம தென்மொழியோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு போயிட்டு நம்ம தென்மொழி கிட்டேயே சொல்ல தன்னோட அண்ணன்காகவும் அண்ணிக்காகவும் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாரு இதையெல்லாம் கேட்ட உடனே நம்ம தேன்மொழிக்கும் விருமன் மேல லவ் வருதுங்க ஒரு கட்டத்துல அவங்க வீட்டுக்கு பந்தல் போடணும்னு கூப்பிட்டு ஒரு முத்தத்தையும் கொடுக்குறா இப்போ இவங்களோட காதல் வாழ்க்கை தொடங்குது ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க பேசிக்கிறாங்க நிறைய இடத்துக்கு ஒன்னா போறாங்க அப்படி இவங்க ஒன்னா வெளியே போகும் இந்த எம்எல்ஏவோட யோட புள்ளைய அவங்களோட எதிரிகள் யாரோ கொல்ல வராங்க நம்ம விருமன் தாங்க காப்பாத்துறாரு இங்க இன்னொரு பக்கம் நம்ம விருமனை இந்த தேன்மொழி லவ் பண்ற விஷயம் விருமனோட அப்பாவுக்கு தெரிய வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகாரு இவளை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாரு அது மட்டும் இல்லாம என் கடைசி பையனுக்கு உன்னை கட்டி வைக்கலான்னு பார்த்தேன் ஆனா இதுக்கு மேல கட்டி வைக்க முடியாது வேணா இந்த பயில்வானோட பையனை நீ கட்டிக்கோ அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இப்ப தென்மொழியோட அக்காவுமே வந்து என்னோட வாழ்க்கையை நினைச்சு உன் வாழ்க்கையை விட்டுறாத விருமன் மாதிரி பையன்லாம் கிடைக்க மாட்டான்ற மாதிரியும் அட்வைஸ் பண்ண இங்க நம்ம விருமனோட மாமாவுமே கிட்ட ஒரு பயங்கரமான உண்மையை சொல்றாரு இவங்களோட தங்கச்சியை தானே நம்ம விருமனோட அப்பா கல்யாணம் பண்ணிருப்பாரு அப்படி அந்த கல்யாண பண்ண காலத்துல இருந்து இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பயங்கரமா சண்டைங்க அவரு எப்பவுமே அநீதிக்காக போவாரு நம்ம விருமனோட மாமா நியாயத்துக்காக போராடுவாரு ஒரு கட்டத்தில் நம்ம ராஜ்கிரண் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட தம்பியான கருணாசு இந்த தாசில்தாரோட தங்கச்சியை லவ் பண்ணியிருப்பாரு நான் எப்படி போயிட்டு நம்ம விரும்பனோட அம்மாவுமே இந்த தகவலை அவர்கிட்ட சொல்ல போ உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் இதில் உன் குடும்பத்துக்கு என் தங்கச்சி வேற கொடுக்கணுமானு சொல்லி அதுக்கெல்லாம் மறுத்துடுறாருங்க பட் இருந்தோ இந்த தாசில்தார் முனியாண்டியோட தங்கச்சி விடாபிடியா இருந்து என்ன எப்படி சம்மதிக்க வைக்க தெரியும் சொல்லி அருளி வதைய சாப்பிடுறாங்க உனக்கு மட்டும் என்னோட லவ் ஓகேன்னு தோணுச்சுன்னா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ இல்லைன்னா என்ன இங்கேயே சாக விட்டுடு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இப்போ எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஆனா ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணு இல்லைங்க நம்ம தாசில்தார் முனியாண்டி வழியிலேயே அவங்க தங்கச்சிய சாக விட்டுறாரு இப்படி ஒரு லவ் பண்ணதுக்கு இது முடிவு அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இந்த கொடுமை மட்டும் இல்லைங்க தங்கச்சி செத்த கொஞ்ச நாள்லயே அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தவங்களை தன்னுடைய ரெண்டாவது தரம் அதாவது அவங்க மனைவி தூங்கிட்டு இருக்கும் அவங்க கூட நெருங்கி இருக்காரு இது அவங்க மனைவிக்கும் தெரிய வருது நொறுங்கி போறாங்க ரெண்டு இல்ல நாலு கூட வச்சுப்பேன்னு சொல்லி அவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு நம்ம விரும்பின அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட சொந்தக்கார பொண்ணு தாங்க இப்போ ரெண்டாவது தரமா இந்த முனியாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட லேடி இதுல மனசுடைஞ்சு நம்ம விருமனோட அம்மாவுமே அவங்க அண்ணன் வீட்டுக்கு விரும்பன கூட்டிட்டு போக பிள்ளைங்க எல்லாம் முனியாண்டி கூட தான் இருக்காங்க இதுக்கு மேல வாழவே முடியாதுன்னு சொல்லி விரும்பன அவங்க மாமாவே பாத்து பாருன்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு போய் தீ வச்சு அந்த இடத்துல இறந்து போறாங்க இப்படி ஒரு கொடுமைக்காக தான் நம்ம விருமன் பழி அவங்க அப்பாவை இப்படி பாடா படுத்துறாரு என் புள்ள தியாகிமா அப்படின்ற மாதிரி விரும்பனை பெருமைப்படுத்தி நம்ம தேன்மொழி கிட்டேயும் சொல்ல இப்ப அந்த கிராமத்துல ஒரு பஞ்சாயத்துங்க என்னன்னா தேன்மொழி விரும்பன கல்யாணம் பண்ணிக்கிறதுனால தேன்மொழியோட அக்காவை விருமனோட மூத்த அண்ணன் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க கொடுத்தாங்க அது வரைக்கும் அப்பா பக்கம் இருந்த அந்த முதல் பையனுமே நம்மளோட வேலைக்காக அவங்க அப்பா சல்லி பைசா கூட கொடுக்கல அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க விரும்பம் தான் எல்லா உதவியும் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சு இப்படி அநியாயமா குடும்பத்தை பிரிக்க பாத்துட்டாரு எனக்கு என் பொண்டாட்டியும் குழந்தைங்க தான் முக்கியம்னு சொல்லி விருமன் பக்கம் நின்று உங்க சொத்துல எனக்கு பங்கே வேணாம்னு அவங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டு பொண்டாட்டி பிள்ளைகளோட அவர் கிளம்பிடுறாரு இப்ப விருமனும் சந்தோஷப்பட இதையெல்லாம் பார்த்து நம்ம தாசில்தார் முனியாண்டியும் டென்ஷனாக இந்த சண்டையை சால்வ் பண்ற விதமா அந்த பொது இடத்தையே நம்ம தேன்மொழி விரும்பன கிஸ் பண்றாங்க இப்ப இன்னொரு பக்கம் இந்த ரெண்டாவது பிள்ளை இருக்காரு பாத்தீங்களா அவர் ஏதோ ஒரு கடையை ஏழை எடுக்கணும்னு சொல்லி உங்க அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் காசு கேட்டா உனக்கெல்லாம் சல்லி பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவனையும் அசிங்கப்படுத்தி வெளியனுப்ப அந்த முனியாண்டியோட முதல் பையனும் தனியா ஒரு வீடு எடுத்து அதுக்கு பாலெல்லாம் காசுறாங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ற இடத்துல ரெண்டாவது அண்ணனோட மனைவி வந்து ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த கஷ்டத்தை எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என் ரெண்டாவது அண்ணனையும் நான் பாத்துப்பேன்னு சொல்லி அந்த கடையை எப்படின்னா ஏழை எடுக்கலாம்னு சொல்லி நம்ம விருமன் முடிவு பண்றாரு இப்போ ரெண்டாவது அண்ணனும் நம்ம விருமன் கூட சேர்றாரு ரெண்டு பேரும் ஒண்ணு செஞ்சுட்டீங்களா அந்த கடையை உங்களால ஏழை எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி முனியாண்டியும் அந்த ஏரியால இருக்கிற மோசமான ரவுடியான அந்த சூனாபானா கிட்ட சொல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் காசை கொடுத்து அந்த ஏலத்தையும் கெடுக்க வைக்கிறாங்க இவங்கள சிக்க வைக்கலாம்னு பார்த்து அந்த சூனாபானா ஏலத்துல அதிக காசை ஏத்தி விட்டதுனால அவரு சிக்கிக்கிறாருங்க எப்படியோ அந்த ஏலத்தை கலைச்சு விடுறாரு ஆனா அடுத்த நாள் திரும்பி ஏலம் வருது இப்ப நம்ம விரும்பன் புத்திசாலி யோசிச்சு அந்த சூனாபானாவ ஒரு இடத்துலயும் அடைச்சு ஒரு வழியா அந்த கடையையும் ஏல எடுக்கிறாங்க இதுல டென்ஷனான தாசில்தாருமே உன்ன நம்பி வந்து களைச்சு விட சொன்னா அசிங்கமா தோத்துட்டு நிக்கிறீடன்னு சொல்லி ஒரு புடவையை கொடுத்து சூனாபானாவை கட்டிக்க சொல்லி அசிங்கப்படுத்த அப்பம் புள்ள ரெண்டு பேரையும் போட்டு தல்றேன் அப்படின்ற ஒரு விருப்போட சுனாபனாவும் கோவமா கிளம்புறாருங்க இங்க நம்ம தேன்மொழியுமே இந்த தாசில்தார் வீட்டுக்கு போயிட்டு அசிங்கப்பட்டு வராங்க சீக்கிரமாவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நம்ம விருமனோட மாமாவும் வாக்கு கொடுக்குறாங்க அப்படி இதுவரைக்கும் விருமன் உங்க பொண்டாட்டிக்காக வாங்கி வச்ச சேலை எல்லாம் அவளுக்கு திறந்தும் காட்டுறாங்க அவ்வளவு இம்ப்ரஸ் ஆகிறா விருமன் முன்னாடி வந்து சேலை உடுத்துக்கிட்டு நிக்கிறா இப்ப இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தேன்மொழியும் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போக அதே ஹோட்டல்ல இவங்களுக்கு எதிர வந்து இவரோட மூணாவது அண்ணன் அவங்க லவ்வரோட உட்கார்றாரு அப்பதான் தெரியுது அவங்க மூணாவது அண்ணன் யாரையோ நாலு வருஷமா லவ் பண்றாங்க

இருக்கிறத கூட இவருக்கு தெரியலைங்க நேரா வந்து அந்த அடி வாங்கதெல்லாம் பார்த்து சந்தோஷமா கிளம்பிடுறாரு நான் அடி வாங்கினா எங்க அப்பா இங்க வந்துருவாருன்னு தெரியும் அவரை தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு பிளான போட்டேன்னு சொல்லி இப்போ அங்க இருக்க எல்லாரையும் போட்டு விருமன் அடிக்க இன்னொரு பக்கம் விருமனோட மாமாவையும் அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாங்க நம்ம ராஜுக்கு தொட முடியுமா இப்போ வீட்டுக்கு வந்து இந்த விருமனை அடி வாங்கறத பத்தி ரொம்ப பெருமையா அவங்க ரெண்டாவது மனைவி கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் சொல்ல இதை கேட்டு டென்ஷன் ஆனா அவங்க ரெண்டாவது மனைவியும் விருமனோட அப்பா கிட்ட பகச்சிக்கிறாங்க அப்ப உன்னையும் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்றப்போ விருமனோட மாமா வந்து டேய் ஒரு கும்பல் வந்து இப்போ உன்னை கடத்திட்டு போச்சு அவனுங்க உன்ன கொலை பண்ண பார்த்தானுங்கடா யார் எதிரி யார் நண்பனு கூட தெரியாம இப்படி பழகிற சொந்த புள்ள கிட்டேயே உனக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய பக அப்படின்ற மாதிரி நாக்கு புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்ட உனதான் அவருக்கு புரிய வருதுங்க இப்ப விருமனோட மூணாவது அண்ணனுக்கு கல்யாணமும் பேசிக்கிட்டு இருக்க விருமனோட பாட்டி வந்து உங்க அப்பா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு ஹாஸ்பிடல்ல சீரியஸா இருக்காருன்ற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க என்னாச்சுன்னு பார்த்தா அவர் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துட்டு இருப்பாருங்க இப்ப அவரோட ரெண்டு கிட்னியுமே ஃபெயில் ஆயிருக்கும் யாருன்னா சொந்த பந்தத்துல இருந்து கொடுத்தாதான் காப்பாற்ற முடியும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க அங்க ஆல்ரெடி கிட்னி ஆன ஒரு பேஷண்ட் இருப்பாரு அவருக்கு பல நாட்கள் கிட்னி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்க நான் என்னோட பசங்க கூடலாம் சண்டை போட்டு சரியா வளர்க்காம விட்டுட்டேன் தான் எனக்கு யாருமே இல்ல நீங்க கண்டிப்பா நல்ல தான் இருப்பீங்க உங்க பசங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்பதான் நம்ம விரும்பனோட அப்பா முனியாண்டிக்கு புரிய வருது நம்ம நம்மளோட பசங்களை எவ்வளவு குடும்ப பத்தி இருக்கணும் சொல்லி கண்டிப்பா நம்மளுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவர் உடஞ்சு போறாரு இப்ப நல்லபடியா அவருக்கு ஆபரேஷனும் முடியுதுங்க கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல எல்லா சொந்தமும் இருக்கு அவங்க எல்லா பசங்களும் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க நம்ம விரும்பன் தவிர யாரு எனக்கு கிட்னி கொடுத்தானு ரைட்ல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம கருணாஸ் படுத்துட்டு இருக்காருங்க யாருக்கு தன்னோட தங்கச்சியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க தங்கச்சியை கொடூரமா சாவடிச்சாரோ அந்த தங்கச்சி லவ் பண்ண பையனே அங்க வந்து கிட்னி கொடுத்துருக்கத நினைச்சு இப்படி ஒரு நல்ல பையனுக்கா என் தங்கச்சியை கொடுக்காம விட்டுட்டேன்னு சொல்லி அவருக்கு எல்லாமே அங்கதான் புரியுது இப்போ அங்க வந்த சொந்தம் எல்லாமே நாங்க வந்ததுக்கு முக்கியமான காரணம் விரும்ப மட்டும்தான் அப்பாவுக்கு ஒண்ணுன்னு ஆன ஒண்ணு விரும்பந்தான் எங்களை அங்க போக சொன்னா இந்த எல்லா ஏற்பாடுகளையும் விரும்பந்தான் பண்ணா இப்படி அநியாயமா தலை மேல தூக்கி வைக்க வேண்டிய புள்ளைய கால்ல போட்டு மிதிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சென்டிமெண்டலா ஆகுதுங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்க தருவாயில நம்ம விரும்பின பாக்கத்துக்கு அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கும் போறாரு முதல் மனைவியோடைய நினைவிடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருக்காரு அப்படியே வீட்டுக்குள்ள விரும்பன தேடி போக அங்க இந்த சூனாப்பானா அவங்க கேங் கூட வந்து விரும்பன எப்படின்னா கொண்டுணும் சொல்லி அந்த வீட்டுக்கும் தீ வைக்க விரும்பன் மாதிரியே நம்ம நடிச்சு செஞ்ச பாவத்துக்குலாம் இப்படியே செத்துற வேண்டியதுதான் சொல்லி முனியாண்டியும் முடிவு பண்ண இதையெல்லாம் நம்ம விரும்பன் பார்த்துட்டு எப்படியோ தன்னோட அப்பாவை காப்பாத்துறாரு நீங்க திருந்ததுக்காக தான் நான் எவ்வளவு போறான்னு அட்லாஸ்ட் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு இல்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பா இதுக்கப்புறம் என்ன விட்டு எங்க போவாதீங்கப்பா சொல்லி இப்ப அவங்க அப்பாவை நல்ல மனுஷனாக்கி அவங்க அண்ணனங்களையே நல்ல மனுஷனாக்கி ஆக்கி இப்ப எல்லாரும் ஒன்னா கூடி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க சோ இப்படியே ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க சோ ஹோப் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சோ மச்